ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலையே ஹோம்மேடாக எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற க்ளே பண்ண போகிறதுன்னு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் காய்ஸ் இந்த ஹோம்மேட் க்ளே பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கிருங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிருங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ க்ளே வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிருங்க அப்புறம் கொஞ்சோன்னு சுகர் எடுத்துக்கிருங்க சீனி எடுத்துக்கிருங்க அப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சாம்பு எடுத்துக்கிருங்க நான் இந்த சாம்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்துக்கிறேங்க கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிருங்க ஓகே காய்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து நான் கோதுமை மாவை வந்து கொட்டிடுறேன் ஃபுல்லாக கொட்டிட்டேன் அப்புறம் வந்து சுகர் சீனியை வந்து நான் ஃபுல்லாகவே கொட்டிடுறேன் அப்புறம் வந்து சாம்பு எடுத்துக்கிறேங்க ஃபுல் சாம்பே நான் வந்து ஊற்றிட்டேன் நீங்கள் எந்த கலர் சாம்பு வேண்டாலும் எடுக்கலாம் ஒயிட்டு தான் எடுக்கணுன்னு இல்லை நான் வந்து இந்த சாம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் இது வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு இது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கையில் ஒட்டும் அதுக்கப்புறம் லைட் லைட்டாக மாவு போட்டு நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பிணைவியலோ அதே மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் காய்ஸ் காய்ஸ் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதியா இப்போ நல்லா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு கை யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக உள்ளே வர நல்லா மாவு போகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிருங்க காய்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நல்லா க்ளே மாதிரி இப்போ வந்துருச்சு ஒயிட் கலர் கிளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சு நம்ம தண்ணி கலக்காமல் லைட் லைட்டாக மாவு போட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ க்ளே மாதிரி வந்துருச்சு இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேங்க கலர் கலர் ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்க்கலாம் அப்புறம் வந்து பெயிண்ட்டு உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக பெயிண்ட் வந்து இது பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த கலரில் வந்துடும் நான் இப்போ வந்து லைட்டாக எனக்கு வந்து ப்ளூ கலரில் நான் பண்ணி காட்டுறேன் காய்ஸ் இப்போ வந்து நான் லைட்டாக ப்ளூ கலர் வந்து இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணி அப்புறம் வந்து கலர் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா பத்தாது கலர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன் ஸோ காய்ஸ் பாருங்கள் காய்ஸ் இப்போ வந்து நல்லா அந்த நான் வந்து பெயிண்ட் கலந்து லைட்டாக அப்படியே இது பண்ணேன் ஆனால் என் கையில் வந்து ஒட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு செய்யும்போது மட்டும் லைட்டாக ஒட்டும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஒட்டாது இப்போ நல்லா கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா பெனஞ்சிட்டே வாங்க இதை தாராளமாக உங்கள் கிட்ஸுக்கு வெள்ளாட கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெட் கலரு எல்லோ கலரு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் வேண்டாலும் இதை யூஸ் பண்ணலாம் நான் வந்து ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கலரில் உங்கள்கிட்ட பண்ணி காட்டியிருக்கு நீங்கள் எந்த கலர் வேண்டாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா இதை வந்து பிசைஞ்சிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து க்ளே மாதிரி வரும் இப்போ பாருங்கள் காய் நம்ம க்ளே ரெடி நம்ம கிளே பண்ணியாச்சு இப்போ வந்து இன்னும் கூட நான் வந்து பெயிண்ட் சேர்க்கலாம் இல்லைனா இன்னும் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ காய் இப்போ வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ண கிளேயில் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரோஸ் பண்ணி கட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரோஸ் மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் காய்ஸ் நம்ம வீட்டிலையே அழகாக ஹோம்மேடாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகான ஒரு கிளே பண்ணியாச்சு கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க